மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. 19 மாதங்களுக்கு முன் உக்ரைனில் புட்டின் தொடங்கிய 3 நாள் யுத்தம் இப்போது ரஷ்யாவுக்குள் பரவலாக சென்றுவிட்டது. ரஷ்யாவின் தாக்குதலை தடுப்பதற்கு உக்ரைன் தமது சொந்த நகரங்களில் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்க வேண்டியுள்ளது. ஆனால் ரஷ்யாவோ உக்ரைனில் தாம் ஆக்கிரமித்த நகரங்களிலும் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்க வேண்டியுள்ளது. மேலதிகமாக தமது சொந்த ரஷ்ய நகரங்களிலும் வான் பாதுகாப்பு சாதனங்களை இயக்க வேண்டியுள்ளது. உக்ரைனுக்கு பழமேற்கு நாடுகள் வான் பாதுகாப்பு சாதனங்களை கொடுக்கின்றன. ரஷ்யாவோ தமது கையிருப்பில் உள்ள வான் பாதுகாப்பு சாதனங்களை வைத்து உக்ரைன் ரஷ்யா என்று 2 நாடுகளிலும் வான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியுள்ளது. அது தவிர உக்ரைனின் தாக்குதல்களில் ரஷ்ய வான் பாதுகாப்பு சாதனங்களும் அளிக்கப்படுகின்றன. ரஷ்யாவின் அதிஉன்னத வான் பாதுகாப்பு சாதனமாக கருதப்படும் S-400 கூட வெடித்து சிதறுகிறது. இப்போதெல்லாம் தினமும் ரஷ்யாவின் வெவ்வேறு நகரங்களில் வெடிச்சத்தங்கள் கேட்க தொடங்கிவிட்டன. நேற்றிரவு ரஷ்யாவில் தாக்குதல் நடந்த நகரங்கள் டூலா, கெர்க்ஸ், தலைநகரம் மொஸ்கோ மற்றும் ரஷ்யாவின் 2வது பெரிய நகரம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். ஆலட்ச விமான தாக்குதலை தொடர்ந்து மொஸ்கோவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களும் பல மணி நேரத்துக்கு மூடப்பட்டன. செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் தாக்குதல் புல்கோவா சர்வதேச விமான நிலையத்தில் நடந்தது. அங்கு நடந்த தாக்குதலை அடுத்து அந்த பகுதி முழுவதிலும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டதை அங்கு படமாக்கப்பட்ட காணொளிகளில் காண முடிகிறது. உக்ரைனில் பொதுமக்கள் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த கடந்த ஆண்டு உத்தரவிட்டார் புட்டின். அதனால் உக்ரைனின் நகரங்களில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டதை ஆக்கிரமிப்பு ஆதரவு ஊடகங்கள் வீரச்செயலாக வர்ணித்தன. இப்போது அது ரஷ்யாவிலும் நடக்கிறது. மின்சாரம் துண்டிக்கப்பட்ட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் இருந்துதான் புட்டின் தமது அரசியல் வாழ்க்கையை ஆரம்பித்தார். மாவட்டத்தில் கிரமினா நகரம் ரஷ்ய இராணுவத்தின் ஆக்கிரமிப்பில் உள்ளது. அங்குள்ள ரஷ்ய ஆக்கிரமிப்பு துருப்புக்கள் மீது உக்ரைன் இராணுவம் நடத்திய ஆலட்ச விமான தாக்குதலின் போது படமாக்கப்பட்ட காணொளியை உக்ரைன் இராணுவம் வெளியிட்டுள்ளது. ஏராளமான மரங்கள் இருந்த பகுதியில் மரங்களுக்கு இடையிலேயே வளைந்து செல்லும் ஆலட்ச விமானம் ரஷ்ய இராணுவத்தின் தரையடி மறைவிடம் 1 தேடி செல்கிறது. சுமார் 1 நிமிட தேடலின் பின் மரங்களின் மறைவில் இருந்த ரஷ்ய இராணுவத்தின் தரையடி மறைவிடத்தை கண்டுபிடித்து அதில் மோதி வெடிக்கிறது. உக்ரைன் யுத்த முனையில் படமாக்கப்பட்ட வெவ்வேறு விதமான காணொளிகள் வெளியாகியுள்ளன. இந்த காணொளி தாக்குதல் நடத்த சென்ற ஆலட்ச விமானத்திலிருந்து படமாக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு அனுப்பப்பட்ட ஆலட்ச விமானத்தை தொலையிலிருந்து இயக்கிய விமானியின் திறமையை அந்த காணொளியில் காணக்கூடியதாக உள்ளது. ரஷ்யாவின் கெர்ஸ் நகரில் ரஷ்ய உளவுத்துறை FSB-யின் தலைமையக கட்டிடத்தின் மீது தான் ஆலட்ச விமான தாக்குதல் நடந்தது. உக்ரைன் இராணுவ உளவுத்துறையால் நடத்தப்பட்ட தாக்குதல் அது.
உளவுத்துறை தலைமையகத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஆலட்ச விமான தாக்குதல் நடந்தது என்று ரஷ்ய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டன. அந்த ஆலோசனை கூட்டத்தில் ரஷ்யாவின் வெவ்வேறு பிராந்தியங்களின் உளவுத்துறை தலைவர்கள் கலந்து கொண்டனர் என்றும் கூறப்படுகிறது. தாக்குதலால் ஏற்பட்ட சேத விபரங்கள் வெளியாகவில்லை. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியாவில் உள்ள ரஷ்ய கடற்படையின் கருங்கடல் கப்பல் தொகுதியின் தலைமையகம் கடந்த வெள்ளிக்கிழமை தாக்கப்பட்ட போதும் அங்கு பல பிராந்தியங்களின் கடற்படை தளபதிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவின் தளபதிகளையும் உயரதிகாரிகளையும் உக்ரைன் இராணுவ உளவுத்துறை குறிவைக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆலட்ச விமான தாக்குதல் நடந்த கெர்ஸ் நகரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் ரஷ்யாவின் அணு ஆலை ஒன்று உள்ளது. ஒன்றன்பின் ஒன்றாக 2 ஆலட்ச விமானங்கள் உளவுத்துறை தலைமையக கட்டடத்தின் ஒரே மாடியை தாக்கின. அந்த மாடியில்தான் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கலாம். 2 ஆலட்ச விமானங்களும் நீண்ட தொலைவிலுள்ள இடமொன்றிலிருந்து ஏவப்பட்டிருக்க வேண்டும். உக்ரைனின் கட்டுப்பாட்டிலுள்ள கெர்சன் நகரிலிருந்து ரஷ்யாவின் கெர்ஸ் நகரம் 225 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது.